இவங்க வேற பிளாக் மேஜிக் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்களா இதெல்லாம் எங்க போய் முடிஞ்சது அப்படின்றது தான் மொத்த படமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணமா பாருங்க அப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் இது போன்ற வீடியோஸாக மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் எண்டர்டைமெண்ட் அந்தா சரண் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனல சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் பில்டிங்க காட்டுறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்கில் இருக்கக்கூடிய சவஞ்சி அப்படின்ற ஒரு வீட்டை வர்ஷா ராஜீவ் அப்படின்ற இளம் தம்பதி விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க இந்த தம்பதிக்கு ராகுல் அப்படின்ற ஒரு சின்ன பையனும் இருக்கான் நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்தி வச்சு தான் கைஸ் இந்த வீட்டை வாங்கியிருக்கிறாங்க ஸோ ஃபைனலி இந்த வீட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஹீரோனை வீட்டுக்குள்ள கூட்டிகிட்டு போயிட்டு அவர் டெக்கர் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையும் காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அதே சமயம் நம்ம ஹீரோ நான் போய் பால் காய்ச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பால் காய்ச்சி எடுத்துட்டு வராங்க கணவருக்கு கொடுத்துட்டு அப்படியே பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டையும் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ளோர்லேயே ஒரு வீடு இருக்குதுங்க அந்த வீட்டோட கதவை தட்டினா ஒரு வயசான தம்பதி அங்கே வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நாங்க தாங்க ஆண்டி புதுசாக இந்த பக்கத்து வீட்டுக்கு கூடி வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் யார் இருக்கா அப்படின்னு கேட்க அந்த வீட்டில் யாரும் போயிடலாமா அப்படின்ற மாதிரி அந்த ஆண்டி சொல்லிடுறாங்க சரி ஆண்டி நம்ம மறுபடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே பால்கனி கிட்ட ரிலாக்ஸ்டா போய் உட்கார்றாங்க நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் ரெண்டு வீட்டுல இருந்து சொந்த வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ராத்திரி இவங்க கூட ஒர்க் பண்ற கொலிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹவுஸ் பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணி இருந்திருக்காங்க நாங்க சொந்த வீடு வாங்கிருக்கிறோம் ட்ரீட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்ட்டி பாத்தீங்கன்னா மொட்டை மடியில தான் நடக்க போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லோரும் வீட்டுக்குள்ள வராங்க இன்வைட் பண்ணி வீட்டை எல்லாம் சுத்தி காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வீட்டுக்கு நிஷா அப்படின்ற ஒரு பொண்ணு இந்த நிஷா அப்படின்ற பொண்ணுக்கு ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்குங்க இப்போ மட்டும் இல்லைங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்தே ஒரு கண் இருந்திருக்கு ஹீரோட கல்யாணத்துக்கு அப்புறமும் அதே நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க இப்போ வீட்டுக்கு எல்லோருமே வந்துட்டாங்க ஸோ மாடியில் தான் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மாடியில் போய் பாட்டெல்லாம் பாடிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்போ கூட இந்த நிஷா நம்ம ஹீரோ கூட நெருக்கமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ஹீரோனுக்கு கோவம் வருது கொஞ்ச நேரத்துலேயே சைஸாக இந்த நிஷா மட்டும் விலகி ஹீரோட பையனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து தலைமுடியை பிச்சு ஏதோ பிளாக் மேஜிக் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க கையில் ஒரு பொம்மையை வச்சுட்டு அப்புறம் அந்த மந்திரிச்ச பொம்மையை பார்த்தீங்கன்னா வீட்டு கிச்சனில் இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ளே போட்டுடுறாங்க நீண்ட நேரமாக பயனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு ஹீரோயின் தேடிட்டு ராகுல் ராகுல்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா இந்த ராகுல் பார்த்தீங்கன்னா பேய் அரைஞ்ச மாதிரி அப்படியே ஒரே இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கான் என்னடா ஆச்சு இங்கேனா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அசைக்கும் போது டக்குன்னு அவன் நார்மலாகிறான் கிச்சனுக்குள்ளேருந்து இந்த நிஷா வெளியே வராங்க நீ என்ன நிஷா இங்கே பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கும் போது ஒன்றும் பண்ணலே நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா பாட்டுக்கு வீட்டை விட்டு வெளியே வராங்க தான் பையன் கிட்ட என்ன ஏதுன்னு ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கேன் இப்போ வெளியே வந்த நிஷா வீட்டுக்கு வெளியில் மஞ்சளா ஹோம் அப்படின்ற ஒரு போர்டு இருக்குதுங்க அந்த போர்டில் கருப்பு கலரில் ஏதோ ஒரு சாயத்தை பூசுறாங்க மஞ்சளா அப்படின்றது இதுக்கு முன்னாடி இருந்த ஓனரோட பேர் போல இந்த நிஷா கருப்பு கலர் சாயத்தை பூசுறதை இந்த ஃப்ளோரில் தங்கியிருக்கிற ஆண்டி பார்த்துட்றாங்க அப்போ அந்த மஞ்சளா ஹோம் அப்படின்ற போர்டுக்கு மேலே வெல்கம் டு வர்ஷா ராஜீவ் ஹோம் அப்படின்ற போர்டு வச்சுருந்துருப்பாங்க அந்த போர்டு அப்படியே கலண்டு கீழே விழுதுங்க அதை பார்த்து இந்த ஆண்டி கொஞ்சம் பயந்துட்டே அவங்களோட வீட்டுக்குள்ளே போகிறாங்க அப்போ இந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அந்த ஆண்டிக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியுதுங்க ராத்திரி ஃபுல்லாக மாடியில் பார்ட்டி கொண்டாடிட்டு எல்லோரும் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் எழுந்துச்சு மங்களகரமாக வீட்டில் ஒரு பூஜையை போடுறாங்க நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டாரு நம்ம ஹீரோனும் ஆஃபீஸ் வரதாக சொல்கிறாங்க ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இனிமேல் நீ வேலைக்கெல்லாம் போல வீட்டில் இருந்து பயனையும் வீட்டையும் பார்த்துக்கிட்டா போதும் மற்ற எல்லாத்தையுமே நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு உன்னால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியுமா நான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேனே அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நானே எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்திங்கன்னா கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகிறாருங்க ஹீரோ ஆஃபீஸ்கில் என்ட்ராகும் போது அங்கே இருக்கக்கூடிய ஸ்டாஃப் எல்லோருமே ஹீரோ புதுசாக வீடு வாங்கினதுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நீ ராத்திரி கொடுத்த அந்த பார்ட்டி ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ நேராக பாசை மீட் பண்ணுறதுக்காக போகிறாருங்க பாஸ் கிட்ட நீங்கள் பார்ட்டிக்கு வருவீங்க அப்படின்னு என்னோட பொண்டாட்டி ரொம்ப எதிர்பார்த்தா அப்படின்னு சொல்ல சாரிப்பா என்னால் வர முடியல காரணம் என்னென்னா எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது அதை தவிர்க்க முடியாது அதனால தான் நான் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் உனக்காக ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நியூஸ் அப்படின்னு கேட்க நீ மேனேஜராக ப்ரொமோட் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இவ்வளோ நாள் இவர் ஸ்டாஃபாக தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார் இனிமேல் மேனேஜராக ஒர்க் பண்ண போகிறாரு அது மட்டும் இல்லாமல் இவருக்கு சேலரியும் இன்க்ரீஸ் ஆக போகுதுங்க ஆனால் இவர் பெங்களூரில் போய் கொஞ்ச நாள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்ல அது ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கு ஏன்னால் இப்போ தான் புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிருக்காங்க அதுக்குள்ளே தன்னோட குடும்பத்தை இங்கே தனியாக விட்டுட்டு பெங்களூர் போகணும் அப்படின்ட்டு ஆஃபீஸில் இருக்கும்போது இந்த நிஷா பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோ சுத்தமாகவே இன்ட்ரெஸ்ட்டு காட்ட மாட்டேன்றாருங்க அதே சமயம் இந்த நிஷா மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க போடா போ உன்னோட மொத்த கண்ட்ரோலையும் நான் எடுத்துக்க போகிறேன் கண்டிப்பாக நீ என்கிட்ட கிட்ட வந்துரு வைப்பாரு அப்படின்ட்டு ராத்திரி அவங்க வீட்டில் போய் உட்காந்து பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணி மந்திரமெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோ வசியம் பண்ணுறதுக்கு இன்னொரு பக்கம் ஹீரோ வீட்டுக்கு போய் ஹீரோனை கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாருங்க இந்த வீட்டுக்கு வந்தால் நல்ல நேரம்னு நினைக்கிறேன் எனக்கு ப்ரோமோஷன் கிடைச்சிருக்கு ஆனால் நான் பெங்களூரில் போய் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படிங்கும்போது சரி கொஞ்ச நாள் தானே இந்த வீடு பார்த்தியா நமக்கு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுத்துருக்கு அப்படின்னு எல்லோரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் கிளம்பி போகிறாரு சீக்கிரமாக வந்துடுவேன் நீங்கள் ரெண்டு பேரும் பத்திரமா இருக்கணும்னு அப்புறம் இன்றைக்கி டிவி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு ஆளுங்க வருவாங்க நீ பார்த்து மேனேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாருங்க இவங்க வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கார்டு நான் தான் மேடம் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் செக்யூரியாக இருக்கிறேன் உங்களுக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் அப்புறம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கிளம்பிடுறாருங்க இப்போ நம்ம ஹீரோன் வீட்டுக்குள்ள இருக்கும்போது ரெண்டு பேர் வீட்டுக்கு வந்திருக்காங்க டிவி இன்ஸ்டால் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வேலையை ஒப்படைக்க அவங்களும் பாத்தீங்கன்னா டிவி இன்ஸ்டாலேஷனை முடிச்சுட்டு கிளம்ப பாக்குறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வர்சா ராஜீவ் அப்படின்ற நேம் போட பாத்தீங்கன்னா வீட்டோட ஃப்ரெண்ட்ல வந்து கொஞ்சம் மாட்டி விட்டுட்டு போக முடியுமா அப்படின்னு கேட்க சரி மேடம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு அடிக்கிறாங்க அந்த பிட்டு பாத்தீங்கன்னா உடஞ்சு போயிருது சாரி மேடம் பிட்டு உடஞ்சு போச்சு நாளைக்கு இந்த ப்ராட்பேண்ட் கனெக்ஷனை மாற்றதுக்காக நாங்க தான் வருவோம் அப்போ ஒன்னா சேர்த்து மாட்டி விட்டுறோம் அப்படின்னு சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேம் போடை வாங்கி உள்ளே வச்சுக்கிறாங்க அவங்களும் கிளம்பிடுறாங்க அப்புறம் ஹீரோ ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி நான் பெங்களூரை ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க எது பண்றாங்க அப்படின்ற மாதிரி நார்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்புறம் அந்த டிவி எம்டி பாக்ஸ் கொண்டு போய் கிச்சனில் இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது வீட்டுக்குள்ளே ஒரு நபர் வந்து வாவ் அப்படின்னு சொல்கிறாரு ஹீரோயின் பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க இந்த வீட்டை வித்த நபர் தான் அவரோட பேர் ராகேஷ் அவர் பேசுறது எல்லாமே வந்து நம்ம ஹீரோன்கிட்ட ஃப்ளரட் என்னங்க இந்த தான் இருந்தாலும் சரி காலையாவது வெயிட் பண்ணலாம்ல எதுக்காக கிச்சன் வரைக்கும் வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு சரி வாங்க உட்காருங்க டீயா காஃபி அப்படின்னு கேட்க ஜூஸ் அப்படின்றாரு ஹீரோனும் பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் பூஜை இறையில் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணிட்டு ஜூஸை கொண்டாந்து கொடுக்க அப்போ இவர் ஃப்ளோட் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த வீட்டில் ஹீரோயின் தனியாக இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சிக்கிறாரு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ வேணாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் உடனே உதவி பண்ணுறதுக்காக நான் வருவேன் அப்படிங்கும்போது அதெல்லாம் ஒன்றும் தேவை இல்லைங்க கிட்ட நான் காண்டாக்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அமுச்சு வச்சுட்டு மறுபடியும் நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா அந்த டிவி போட்டி எடுத்து அந்த கபோர்டுக்குள்ளே திணிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அந்த

அப்படிங்கும் போது அதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டாம் நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஆண்டி அங்கிள் கூட்டிட்டு போயிடுறாங்க அந்த கருப்பு கலர்ல சுத்திட்டு இருந்தா அமானுஷமான உருவம் திரும்ப அந்த கிச்சன்ல இருக்கக்கூடிய கபோர்டுக்குள்ளேயே போயிருதுங்க ராத்திரி நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு போனை போட்டு எப்படி போயிட்டு இருக்கு என்ன ஏதுன்னு கேட்க இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோனுக்கு ஞாபகம் வந்து சொல்றாங்க இந்த வீட்டோட ஓனர் ராகேஷ் வந்து டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு போனாரு அப்படிங்கும் போது அப்படியா எனக்கு ஃபோன் பண்ணாரே நான் வெளியூர்ல இருக்கேன் வரதுக்கு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னு சொன்னேன் நான் வந்ததுக்கு வரேன் வரேன்னு சொன்னாரு இப்பவே வந்தாரா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோன் கட் பண்றாங்க அப்ப யோசனை பண்றாங்க அப்ப ராகேஷ் நம்ம ஹீரோயின் தனியாக இருக்காங்கன்னு தெரிஞ்சுட்டு தான் வீட்டுக்கு வந்திருக்கான் அப்பா அவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ட்டு ராத்திரி தூங்க ஆரம்பிக்கிறாங்க ராத்திரி திடீர்னு பயங்கரமான சத்தம் என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் ராகுலையும் காணும் வெளியே வந்து பார்த்தா இவன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த ராத்திரியில் டிவி பார்ப்பேன் அப்படின்னு டிவி ஆஃப் பண்ணி பையனை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க அப்போ இவன் திரும்பி திரும்பி பார்த்துட்டு வரான் அப்போ பார்த்தீங்கன்னா டிவி முன்னாடி யாரோ ஒருத்தங்க நின்றுட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுதுங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் சத்தம் கேட்குது என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் ராகுல் தூங்கிட்டு தான் இருக்கிறான் மறுபடியும் டிவி ஓடுற மாதிரி சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு வராங்க அப்போ அந்த பாவக்கா மாதிரி ஒரு பொம்மை இருக்குமே பேசினா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டு இருக்குமே அதை பார்த்து கொஞ்சம் இவங்க பயந்து போகிறாங்க அதை தூக்கி கடாசிட்டு ரூம்குள்ளே வந்து படுத்துக்கிறாங்க ஆனால் அது அந்த இடத்துல அது பாட்டுக்கு மிதந்துக்கிட்டு இருக்குதுங்க இன்னொரு பக்கம் இந்த நிஷா பார்த்தீங்கன்னா ஹீரோவை வசியம் பண்ணுறதுக்காக அவள் வீட்டுக்குள்ள உட்காந்து ஹீரோட ஃபோட்டோ வச்சு பிளாக் மேஜிக்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த நாள் பார்த்திங்கன்னா அப்படியே முடிஞ்சு போயிடுது அடுத்த நாள் காலையில் வழக்கம் போல் பையன் பாட்டுக்கே எழுந்துருச்சு இந்த ஸ்கெட்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் மாற்றத்துக்காக வந்திருக்கிறதா ஒரு ஆள் வந்திருக்கிறாரு அவர் உள்ள கூப்பிட்டு இன்ஸ்டால் பண்ண சொல்ல அவரும் பார்த்தீங்கன்னா அவரோட வேலையை முடிச்சுட்டு கிளம்புறாரு கிளம்புறதுக்கு முன்னாடி அவரே சொல்றாரு நேற்று வந்து ஏதோ நேம் போர்டு மாட்டணும்னு என்கிட்ட சொல்லியிருந்தீங்களா மேடம் அப்படிங்கும் பார்த்து ஆமாம் நானே மறந்துட்டேன் அப்படின்ட்டு அந்த நேம் போர்டை கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை மாற்றத்துக்காக இந்த ட்ரில்லிங் மிஷினை வச்சு அவர் ஃப்ரெண்டில் ஓட்ட போடுறாருங்க மிஷின் இறங்கவே மாட்டேது இவருக்கா வேர் தூத்திக்கிட்டு இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடாது இந்த ஓட்டை உள்ளே இறங்கவே மாட்டேதுன்னு பார்த்துட்டு இருக்க டக்குன்னு அந்த ஓட்டைக்குள்ளே இருந்து ரத்தமாக தெறிக்க ஆரம்பிக்குதுங்க அதை பார்த்து இந்த இன்ஸ்டால் பண்ண வந்த இன்ஜினியர் மறண்டு போயிடுறாரு மேடம் மேடம்னு கத்த ஹீரோனும் உள்ளிருந்து ஓடி வராங்க பார்த்தா அந்த ஓட்டைக்குள்ளே இருந்து ரத்தமாக வந்துகிட்டு இருக்குது இதை பார்த்து ஹீரோனும் பயங்கர ஷாக்காக அவர் அந்த ட்ரில்லிங் மிஷினையும் பேகையும் தூக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாருங்க உடனே ஹீரோ வீரன் கீழே ஓடி வந்து செக்யூரிட்டியை கூட்டிட்டு வந்து இது என்ன இதுன்னு கேட்கலான்னு பார்த்தா அந்த இடத்துல ட்ரில் பிட் இறங்கினதுக்கான எந்த ஒரு ஆதாரமே இல்லைங்க பக்கா கிளீனாக இருக்குது என்ன மேடம் காலையிலேயே கதை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வேற ஏதோ வீட்டில் பிரச்சனைட்டு செக்யூரிட்டி அங்க நிக்க கூட இல்லைங்க அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு என்னடா அது அப்படின்ட்டு ஹீரோன் ஒரே குழப்பமா பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் ஹீரோனோட கையில கூட அந்த ரத்தக்கரையெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ஹீரோன் வெளியே போயிட்டு வரும்போது இந்த செக்யூரிட்டி என்ன மேடம் எல்லாம் ஓகேவா அப்படின்ட்டு தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க உங்க பேர் என்ன அப்படின்னு ராகுல் கேட்கறான் என் பேர் பாலு அப்படின்னு சொல்ல கிரிக்கெட் பாலா இல்ல ஃபுட்பாலா அப்படின்னு காமெடி பண்ணிட்டு அவன் போயிடறான் ஆனா இந்த செக்யூரிட்டி நின்னு யோசனை ஏன்னா அந்த பையனும் இதே மாதிரி தான் கேட்டான் இந்த பையனும் இதே மாதிரி கேட்குறான் இந்த பையன் அந்த பையன் உனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நின்று யோசனை பண்ணிட்டு கிளம்புறாங்க இப்போ நம்ம நம்ம ஹீரோயின் குளிச்சுக்கிட்டு இருக்கும் காலிங் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்குது உடனே டக்குன்னு ரெடி ஆயிட்டு ரோர் ஓபன் பண்ணலாம் வரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டில் ட்ராயிங் புக் வாங்கியிருந்தாங்க நானூறுபா ஆச்சு ஐந்நூறுபாய்க்கு கொடுத்தாங்க சேஞ்ச் எல்லாம் வாங்கிட்டு வந்த மேடம் மஞ்சள மேடம் இல்லையா அப்படிங்கும்போது இது ஏன் வீடு நீங்கள் அட்ரஸ் மாதிரி வந்திருக்கீங்க கிளம்புங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா மேடம் பின்னாடி இருக்கு பாருங்க அந்த புக்குக்கு தான் காசு கொடுத்தாங்க எது எப்படியோ இந்தாங்க சேஞ்ச் பிடிங்க அப்படின்ட்டு இந்த சேல்ஸ் பர்சன் கிளம்பிடுறாரு திரும்பி பார்த்தா ட்ராயிங் இருக்குதுங்க யார் வாங்கி வச்சிருப்பா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு நேராக எடுத்து செக் பண்ணி பார்க்கறாங்க ஐநூறுபா மிஸ் ஆயிருக்குதுங்க அந்த ஐநூறுபா தான் இந்த சேல்ஸ் பர்சன் கைக்கு போயிருக்கு அவர் புக்கை கொடுத்துட்டு சேஞ்ச் இல்லைன்னு சேஞ்சு வாங்குறதுக்காக போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் ரிட்டன் சேஞ்சு வாங்கிட்டு வரும்போது தான் நம்ம ஹீரோன் வெளியே வந்திருக்காங்க அப்போ நாம் போது யார் காசு கொடுத்து இந்த புக்கை வாங்கினது அப்படின்ட்டு கீழே கண்ட்ரோல் ரூமுக்கு வராங்க சிசிடிவி கேமரா செக் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படி சிசிடிவி கேமரா செக் பண்ணும் போது இந்த சேல்ஸ் பர்சன் அங்கே வந்து கதவை தட்டியிருக்காரு யாரோ ஒருத்தங்க கதவை திறந்து காசு கொடுத்து கொடுத்து இந்த டிராயிங் புக்கை வாங்கியிருக்கிறாங்க ஆனால் அது யார் என்னன்னு தெரியல கை மட்டும் தான் தெரியுது ரொம்ப குழப்பத்தோட யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ செக்யூரிட்டி கேட்குறாரு உங்கள் பையனை வீட்டில் தனியாக மேடம் விட்டுட்டு வந்திருக்கீங்கன்ட்டு அப்போ தான் பையனோட நினப்பே வருது பையனை தனியாக விட்டுட்டு வந்திருக்கோன்ட்டு அடிச்சு பிடிச்சி அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்தா பையன் ட்ராயிங் புக்கை வச்சு வரைஞ்சிக்கிட்டு யாரு கூடயே பேசிக்கிட்டு இருக்கான் யாருக்கு ஒரு ரா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னா அவன் ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டான்றான் அறையிலான்னு வரும்போது ஹீரோனோட கையை யாரோ ஒருத்தவங்க பிடிக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது ஆனால் அந்த இடத்துல யாருமே இல்லைங்க ஒரு செகண்ட் பயங்கரமாக ஹீரோ ஷாக் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் இந்த நிஷா பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு உட்காந்து பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருக்காங்க அது இங்க நம்ம ஹீரோனோட வீட்டில் பயங்கரமா ரெஃப்ளெக்ட் ஆகுது நடுராத்திரியில் ஹீரோயின் கண் கண்முடிச்சு பார்த்தா கதவுக்கு கீழே யாரோ ஒருத்தங்க இருக்கிற மாதிரியும் கதவை தட்டி தர தரன்னு சத்தம் போடுற மாதிரியும் இருக்குது ஹீரோயின் கதவை திறந்து பார்த்தா ஏதோ ஒரு கருப்பு உருவம் வீட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குதுங்க அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே பட்டுனு ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோனை பயம்புறுத்துது டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே ஹீரோனுடைய கனவுங்க நல்ல வேலை இது கனவு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரிலாக்ஸ்டா பொறுமையா அந்த கதவுக்கு கீழே பார்க்குறாங்க கதவுக்கு கீழே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் வெளியே வந்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து டோர் ஓப்பன் பண்ணி அந்த இடத்துல தரையில் ஏதோ ஒரு கருப்பு உருவம் படுத்துட்டு இருக்கிற மாதிரி ஹீரோனுக்கு தெரியுதுங்க அது இருக்கும் போதே அந்த உருவத்துக்கு கண்ணு காது வாயெல்லாம் தெரியுதுங்க அடிச்சு பிடிச்சி டக்குன்னு பாட்டுக்கு போய் படுத்துறாங்க உறுதி பண்றாங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே உட்காந்து நம்ம ஹீரோன் யோசனை இருக்காங்க ஃபஸ்ட்டு இந்த டிவி ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆச்சு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் ஆன் ஆச்சு அப்புறம் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ண வந்தவங்க ட்ரில் ட்ரில்பிட்ட போடும்போது அதுக்குள்ளே இருந்து ரத்தம் வந்துது அது ஆட்டோமேட்டிக்காக மருந்து போயிடுச்சு வீட்டுக்குள்ளே புகையாக கிளம்பிச்சு நம்ம கண்ணுக்கு மருமமான உருவம் தெரிஞ்சுது அப்படின்னு எல்லாத்தையும் ரீகால் பண்ணிட்டு தன்னோடய ஃப்ரெண்டு ரியா கிட்ட ஃபோன் பண்ணி இதெல்லாம் ஷேர் இருக்காங்க அப்புறம் நம்ம ஹீரோயும் ஹீரோயினுடைய பையனும் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகிறதுக்காக லிஃப்ட்டில் போர்ட் ஆகுறாங்க அப்போ ஹீரோனுடைய பையன் கையில் ஒரு சின்ன சைக்கிள் இருக்குதுங்க அந்த சைக்கிளை வச்சு இடிச்சுக்கிட்டே இருக்கிறான் இப்படிலாம் இடிக்க அப்படின்னு அமைதியாக இருக்க சொன்னா மறுபடியும் இடிச்சுக்கிட்டே இருக்குது என்னடான்னு பார்த்தா இவன் அந்த சைக்கிள் இருந்து கை எடுத்ததுக்கு அப்புறமும் ஆட்டோமேட்டிக்கா இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா இடிச்சுக்கிட்டே இருந்துருக்குதுங்க மிரரர்ல ஏதோ ஒரு உருவம் இருக்கிற மாதிரி நம்ம ஹீரோனுடைய கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது லிப்ட்ல இருக்கக்கூடிய எல்லா பட்டனையும் கண்டினியூசாக பிரஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க லிப்ட் ஓப்பன் ஆகுது ரெண்டு பேரும் வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த சைக்கிளும் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து நிக்குதுங்க இதுக்கு மேலே பொறுக்க முடியாது சாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ரியா மீட் பண்ணுறதுக்கு ஒரு காஃபி ஷாப்புக்கு வராங்க அங்கே வச்சு அவங்க வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா அமானுஷமான ஆக்டிவிட்டியை பத்தியும் ஷேர் பண்றாங்க இதையெல்லாம் கேட்டுக்கிட்ட ரியா பார்த்தீங்கன்னா சீரியஸாகவே ரியாக்ட் பண்ணல நீ என்ன படம் டீ பார்த்த அந்த படத்தோட கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க சொல்லு நானும் பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன் என்னோட வீட்டில் இந்த மாதிரி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது அப்படிங்கும்போது சரி ஓகே நீ தனியாக இருக்கிறதுனால உனக்கு அந்த மாதிரி ஃபீல் எல்லாம் வருது போல இன்னைக்கு நான் அவங்க கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படி என்னதான் இருக்குதுன்றதை நம்ம பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரியா இன்னைக்கு நம்ம ஹீரோயின் கூட ஸ்டே பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பால்கனியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ ரியா சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது நான் ஃபஸ்ட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்குள்ள போகிறாங்க திடீர்னு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அடிச்சு பிடிச்சி நம்ம ஹீரோன் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்க அவங்க பாட்டுக்கு அமைதியாக ஒரு மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்கிறாங்க என்னடி ஆச்சு ஏதாவது ரெஸ்பான்ஸ் பண்ணு அப்படிங்கும்போது டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நீ சொல்கிற மாதிரி இந்த வீட்டில் எதுவுமே கிடையாது சும்மா விளையாடின அப்படின்னு சொல்ல உனக்கு எது எதில் விளையாடணும்னே இல்லையா நானே பயந்து போயிருக்கேன் இப்படி பயமுத்திக்கிட்டு இருக்கேன் சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த நிஷா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த ப்ளாக் மேட்சிக்கை பண்ணிக்கிட்டு இருக்கா நடு நம்ம ஹீரோனுக்கு ஃபோன் அடிக்கிற சவுண்ட் கேட்குது என்னடான்னு பார்த்தா பக்கத்தில் ரியா வக்காணும் கால் பண்ணுறது ரியா தான் பண்ணா ஹே அந்த வீட்டில் உண்மையிலேயே ஏதோ ஒன்று இருக்குடி நான் உன் பக்கத்தில் பெட்டில் தானே தூங்கிட்டு இருந்தேன் நேரத்தில் கண் முடிச்சு பார்த்தா உங்கள் வீட்டோட மொட்டை மாடியில நான் தூங்கிட்டு இருந்துருக்கிறேன் அங்கிருந்து எப்படியோ கஷ்டப்பட்டு கீழே இறங்கி வந்துட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டெப்பு கிட்ட இது ஒரு கருப்பு கலரில் ஒரு உருவம் இருந்தது இங்கிருந்து வெளியே போ வெளியே போ அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு அடிச்சு பிடிச்சி நான் பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தேன் அங்கேயும் அந்த கருப்பு உருவம் நின்றுட்டு இங்கிருந்து போயிரு அப்படின்ற மாதிரி மிரட்டுச்சு நான் அங்கிருந்து எப்படியோ வெளியே வந்துட்டேன் கண்டிப்பாக அந்த உருவம் உன்னையும் அங்கே நிம்மதியாக இருக்க விடாது அந்த வீட்டை வெட்டி எப்படியாவது காலி பண்ணி ஓடி வந்துரு அப்படின்ற மாதிரி ரியா நம்ம ஹீரோன்கிட்ட சொல்ல ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க அப்புறம் ஹீரோயினோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்காங்க இல்லையா அங்கிள் ஆண்டி அந்த ஆண்ட்டிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்கிட்ட எதோ ஒன்று சொல்லணும்னு தோணிக்கிட்டே இருக்குது ஆனால் அங்கிள் அதெல்லாம் ஒன்றும் சொல்லத் விலை நீ அமைதியாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அப்போ காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது அப்போ அங்கே இருக்கக்கூடிய லென்ஸ் வழியாக அங்கிள் பார்க்குறாரு வெளியே ஏதோ ஒரு கருப்பு வருவோம் நின்றுட்டு மணி மணின்னு சொல்லிக்கிட்டு இருக்குதுங்க இவரும் பயந்து போய் சைலண்டாக டோர் ஓப்பன் பண்ணாமல் உள்ளே வந்துடுறாரு அப்போ அங்கிள் ஆண்டிக்கு அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி எதோ ஒன்று நடந்திருக்குன்னு தெரியுது இப்போ நம்ம ஹீரோயின் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது அப்படியே வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியில் யாரையுமே காணும் மறுபடியும் காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்குது வெளியில் யாரையுமே காணும் ஆல்ரெடி பயந்து போயிருக்காங்க நம்ம ஹீரோயின் டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துக்கு வந்தது நம்ம ஹீரோ தான் ஸோ பெங்களூரில் ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாரு வீட்டை நீ ரொம்ப அழகாக மாற்றி வச்சுருக்க அப்படிங்கும்போது நான்லாம் எதுவும் மாற்றல நீங்கள் இருக்கும்போது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரும் சரி ஒரு ட்ரைவ் போயிட்டு வரலாமா அதுவும் லாங் ட்ரிப் போயிட்டு வரலாமா அப்படின்ட்டு கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஹீரோனுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க ராத்திரி நம்ம ஹீரோ கிட்ட இதுநாள் வரைக்கும் இவங்க வீட்டில் என்னென்ன அமான ஆக்டிவிட்டியெல்லாம் நடந்ததோ அதை எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா நீ வீட்டிலேயே இருக்க னால உங்களுக்கு ஹாலிசினேஷன் உருவாயிருக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த நிஷா அவங்கள நான் நிம்மதியாகவே சொல்லிட்டு காலையில் ஐடி ஜாப் பார்த்துட்டு இருக்கிறான இந்த பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ரியா வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறா நீ வந்து ஹீரோனோட வீட்டில் போய் ஸ்டே பண்ணியே நல்லா இருந்ததா ஹாப்பியா இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்க ரியா தயங்கிட்டு அங்கே இந்த மாதிரி ஆக்டிவிட்டியெல்லாம் நடந்தது அப்படின்றத சொல்லிடுறாங்க அப்போவே பார்த்தீங்கன்னா இந்த நிஷா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பேய் இருக்குது அப்படின்ற விஷயத்தை போட்டுவிட்டு அவங்க கம்பெனியில் நல்லா காசி பேச இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த மாதிரி ஹீரோயினோட வீட்டில் பேய் இருக்குது அப்படின்னு ரியா சொன்னா அப்படின்ற மாதிரி கோத்து விட்டுறாங்க அது ஆஃபீஸ் முழுக்க பரவ ஆரம்பிக்குது நம்ம ஹீரோ கிட்டேயே கூப்பிட்டு கேட்குறாங்க ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லோருமே நம்ம ஹீரோ கிட்டே வந்து கேட்கும்போது ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஃபோன் பண்ணி திட்டி விட்டுறாரு எதுக்கு இந்த மாதிரி ரியாவை எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்ட அவர் ஆஃபீஸில் எல்லாம் சொல்லி வச்சிருக்கான்ட்டு இப்போ நம்ம ஹீரோயின் காஃபி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டவ் ஆன் ஆகுது தொடர்ந்து நடக்கும் டென்ஷன் ஆன ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டரையே கழட்டி விட்டுறாங்க இந்த சுச்சுவேஷனில் நம்ம ராகுல் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஆன்ட்டி வீட்டுக்குள்ளே போய் சொல்லிட்டு என்னுடைய டிராயிங் புக் இங்கே தான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங் புக்காக அவங்க ரூம்குள்ள இருந்து எடுத்துகிட்டு போகிறான் அந்த பையன் வச்சது எப்படி இந்த பையனுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஆன்ட்டி அங்கிள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு ஹீரோ ஹீரோயினை பிடிச்ச திட்ட ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஆனால் ஹீரோ நம்பர் தான் இல்லைங்க இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ரியா பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு சென்னையில் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்களுடைய காண்டாக்ட் நம்பரை இன்டர்நெட்டில் இருந்து எடுத்து நீ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆன் பண்ணி வச்சுட்டு ரியா கூட வீடியோ காலில் பேசிட்டு டைப் பண்ணுறாங்க அப்படி டைப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த எழுத்துக்கள்லாம் அழிஞ்சு போயிருது திரும்பவும் டைப் பண்ணுறாங்க ஆட்டோமேட்டிக்காக அழிஞ்சு போயிடுது என்னடா அதுன்னு யோசனை பண்ண வீடியோ காலில் இருக்கக்கூடிய ஏரியா உன் பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது லேப்டாப் வெடிச்சிருதுங்க பின்னாடி என்னவோ இருக்குது என்னவோ இருக்குது அப்படின்னு சொல்லி ரியா ரொம்ப பயப்படுறாங்க ஆனால் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயப்படவே இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு நீ யார் உனக்கு என்ன வேணும் இது என் வீடு என் வீட்டை விட்டு நான் எக்காரணத்தை கொண்டு போக மாட்டேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்ல பையனை வேற காணுங்க பையன் கத்திக்கிட்டு இருக்கிற சவுண்டு கேட்குது என்னடான்னு பார்த்தா பால்கனியிலிருந்து அவன் கீழே அப்படியே அந்த இடத்துல பறந்துகிட்டு இருக்கான் டக்குன்னு நம்ம ஹீரோயின் கையை கொடுத்து எப்படியோ பையனோட உசரை காப்பாற்றி பண்ணிடுறாங்க டென்ஷனான நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்ல இருந்து ஒரு இரும்பு ராட தூக்கிட்டு வந்து மஞ்சளாகவும் அப்படின்னு வெளியில போர்டு இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த போர்டை போட்டு அடி அட்டினு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க சத்தத்தை கேட்டு எல்லோரும் வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்துடுறாங்க அப்போ அங்கிள் ஆண்டி என்னமாச்சு ஏமா இப்படி தட்டிட்டு இருக்கு அப்படிங்கும் இது என் வீடு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் எமர்ஜென்சிக்கு தான் நீங்க வரமாட்டீங்கல்ல நீங்க உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க உனக்கு என்ன வேணும் இது என் வீடு கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வீடு நீ என்ன பண்ணாலும் இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன் தைரியம் இருந்தா வா அப்படின்னு சொல்ல டக்குன்னு நம்ம ஹீரோனுடைய கழுத்தை அந்த அமானுஷமான உருவம் பிடிச்சிருதுங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற அங்கிள் ஆண்டி உள்ள ஓடி வந்து மா நீ பண்றது தப்புமா அந்த பொண்ணை விட்டுருமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயினா விட்டுருது ஹீரோயின் கேட்கறாங்க யார் அந்த மஞ்சளா அப்படின்ட்டு வெளியாமா மஞ்சளா அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே டக்குன்னு ஹீரோனோட கண்ணுக்கு ஒரு பொண்ணோட உருவமும் ஒரு சின்ன பையனோட உருவமும் தெரியுதுங்க ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ இவங்களுக்கு சொந்தமான வீட்டை தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ராகேஷ் கிட்ட விலை கொடுத்து ஹீரோயின் வாங்கியிருக்கிறாங்க என்னதான் இருந்தாலும் இவங்க புதுசாக வந்திருக்கிறாங்கம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு ஆயிரம் கனவுகளோட இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இந்த வீடு அவங்களுக்கு தான் சொந்தம் நீ ஆன்மாவாயிட்ட அப்படி இருக்கும்போது எப்படி நீ சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க நான் ஆன்மா ஆயிட்டேன் ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு போலியே இங்கே தான் இருக்கிறேன் எனக்கு நடந்தது ஒரு துருமரணம் என்ன நடந்தது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிளாஷ்பேக்க காட்ட ஆரம்பிக்கிறாங்க மஞ்சளா ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா ஒர்க்கில் இருக்கும்போதே இறந்து போயிட்டாருங்க இப்போ சிங்கிள் பேரண்டா இருந்து அவங்க பையனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பையனுக்காக தான் மஞ்சளா வாழ்ந்துட்டு இருக்காங்க மஞ்சளாவோடைய அப்பா பொண்ணுக்காகன்னு கொடுத்த ஒரே ஒரு சொத்து இந்த வீடு மட்டும்தான் இப்போ இந்த வீடு இருக்கிறதுனால தான் இவங்க கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க ஸோ இப்போ இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில இவங்க வீட்டுக்கு இந்த ராகேஷ் வந்துருக்கிறாரு இந்த ராகேஷ் வேற யாரும் கிடையாது மஞ்சளாவோடைய அண்ணன் தான் அதாவது மஞ்சளா அப்பாவோட முதல் மனைவிக்கு பிறந்த பையன் தான் கைஸ் இந்த ராகேஷ் இந்த ராகேஷ் வந்து நம்ம மஞ்சளா கிட்ட இந்த வீட்டை எனக்கு எழுதி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி கேட்க அப்பா உனக்கு எவ்வளவோ சொத்தை கொடுத்தார் இல்லையா அதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அப்பா எனக்கு கொடுத்த ஒரே ஒரு வீட்டை உனக்கு வேணும்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இந்த வீட்டில் நாங்கள் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம் இது என் வீடு யாருக்காகவும் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி மஞ்சளா சொல்லி இருந்திருக்காங்க இதுல கடுப்பான ராகேஷ் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போயிருந்திருக்கான் எனக்கு எதிர்பார்த்த காசு கிடைக்கல ஒரே ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் கூட அதை டபுள் ஆக்கி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி இந்த ராகேஷ் சொல்லிட்டு இருக்காங்க விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராகேஷ் ஆன்லைன் சூதாட்டத்துல காசு போட்டு எல்லாத்தையும் இழந்து வச்சிருக்காரு மேலும் காசு போடுறதுக்கு தயாரா இருந்துகிட்டு இருக்காரு இப்போ நம்ம மஞ்சளாவும் அவங்க பையனும் வெளியே போயிட்டு வரும்போது செக்யூரிட்டி உன் பேர் என்னப்பா அப்படின்னு கேட்க உங்க பேர் என்னன்னு பையன் கேட்டிருக்கான் பாலு அப்படின்னு சொல்ல கிரிக்கெட் பாலா ஃபுட் பாலா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இதை தான் பாத்தீங்கன்னா பிரசென்ட்ல இந்த செக்யூரிட்டி ஞாபகப்படுத்தி லிங்க் பண்ணி பார்த்து இருந்திருக்காரு ராகேஷ் இருக்கிறான் இல்லையா சூதாடுறதுக்கு அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிளே நிறைய கடன் வாங்கி வச்சிருக்கான் இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க எல்லாம் இப்போ ராகேஷ்க்கு எதிரியாயிட்டாங்க சோ நீ ஒரு வாரத்துல காசு தரேன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ரெண்டு மாசம் ஆயிடுச்சு வட்டியும் வரல அசலும் வரல இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் அதுக்குள்ள வட்டி அசல் ரெண்டுமே எனக்கு வரணும் அப்படி இல்லைன்னா நீ எங்களுக்கு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்க அதையெல்லாம் உனக்கே நாங்க பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவியெல்லாம் வந்து பணைய கைதியா வச்சு மரட்டுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க ராகேஷ் மன உளைச்சலுக்குள்ளாய் கையை கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாரு அப்ப கூட இருக்கக்கூடிய ரெண்டு பேரு நீங்க உங்க கையை கட் பண்ணிக்கணும் இந்த கத்தியை உங்க தங்கச்சி பையன் என் கழுத்துல வச்சு மரட்டுங்க உங்களுக்கு தேவையானது உங்க கிட்ட வரும் அப்படின்னு சொல்ல ராகேஷ் யோசனை பண்ணிட்டு இந்த ரெண்டு பேர்த்தையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு நீ ரா நம்ம மஞ்சுளாவோட வீட்டுக்கு வந்து மஞ்சுளாவோட பையன் கழுத்துல கத்தி வச்சு மரட்ட ஆரம்பிக்கிறான் இதுல பாத்தீங்கன்னா மஞ்சுளா ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு நான் கொடுத்துட்றேன் தயவு செஞ்சு என் பையனை விட்டுரு நான் வாழ்றதே என் பையனுக்காதான் அப்படின்ற மாதிரி சொல்ல உன் பையன் உயிரோட உனக்கு வேணும்னா இந்த டாக்குமெண்ட்டில் சைன் போடு அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சிருந்துருக்கிறான் நம்ம மஞ்சளாவும் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்துட்டாங்க அந்த டாக்குமெண்ட் எடுத்துட்டு அவன் கிளம்பும்போது டாக்குமெண்ட்டில் சைன் போட்டு கொடுத்தாலும் இந்த வீட்டை விட்டு நாங்கள் ரெண்டு பேரும் மாட்டோம் இது என் வீடு அப்படின்ற மாதிரி மஞ்சளா சொல்லியிருக்காங்க எது உன் வீடா அப்படின்னு சொல்லிட்டு டி வெளியே அந்த சரக்கு பாட்டில் இருக்கு இல்லையா அதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல ஒருத்தன் எடுத்துகிட்டு வரான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மஞ்சளாவோட காலை பிடிச்சி மஞ்சளாவோட வாய்க்குள்ள ஃபுல்லாக சரக்கை ஊற்றி அது அதுபோக வீட்டுக்குள்ள ஃபுல்லாக ஊத்தி விட்டு மஞ்சளாவை நகர முடியாத அளவுக்கு அடிச்சு போட்டுறாங்க பயனையும் அடிச்சு போட்டுட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சிலிண்டரை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வீட்டை பிளாஸ்ட் பண்ண வைக்கிறதுக்கு இவங்க திட்டம் போட்டுக்கிட்டு இருக்க இப்போ மஞ்சளா பையனை இங்கிருந்து நீ போயிரு எப்படியாவது போயிரு அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பையனாலையும் முடியலை ஸோ ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ளே நகர முடியாமல் கிடக்குறாங்க வெளியே வந்தால் இந்த ராகேஷ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே தீயை கொளுத்தி போட்டுடுறான் ஸோ உள்ள சிலிண்டர் ஆகி அந்த தீ விபத்தில் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா உடல் கருகி இறந்து போயிடுறாங்க இப்படி தான் கைசி ரெண்டு பேர் இறந்து போயிருக்காங்க அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் வீடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடிட்டு வந்திருக்காங்க அப்போ இந்த வீட்டை நல்லா ரெனவேட் பண்ணி ஹீரோயின் கிட்ட வித்தரலான்னு சொல்லிட்டு இந்த ராகேஷோட டீமில் இருக்கிற ரெண்டு பேர்த்தான் ஒருத்தன் இங்கேருந்து எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கிறான் அவன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே மஞ்சளாவோடைய ஆத்மா அவன் கண்களுக்கு தெரிய ஆரம்பித்து அவனை மாடியிலிருந்து கீழே தள்ளி விட்டு சாவடிச்சிருச்சுங்க அந்த இடத்துக்கு அந்த ராகேஷ் பார்த்தீங்கன்னா ஃபார்மாலிட்டிஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக ரெனவேட் பண்ணி நம்ம ஹீரோ ஹீரோயின் கையில் விற்று பணமும் பார்த்துருந்துருக்கிறான் ஸோ இந்த வீட்டில் பேய் இருக்குது அப்படின்ற விஷயத்தை ராகேஷ் வந்து புரிஞ்சுக்கிட்டான் ஸோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேய் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சாமியாரை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் பூஜையை பண்ணி இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆத்மாவான நம்ம மஞ்சளாவையும் மஞ்சளாவோட பையனும் பாத்தீங்கன்னா சிறப்பிடிச்சு இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் கபோர்டுக்குள்ளே மஞ்சள் கலர் கிளாத்தில் கட்டி போட்டுட்டாங்க ஸோ அந்த மஞ்சள் கலர் கிளாத்து கீழே விழுந்து தான் அது ஓப்பன் ஆகி மஞ்சளா மற்றும் மஞ்சளா பையனோடைய ஆன்மா ரிலீஸ் ஆகிருந்துருக்குதுங்க இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோயின் மஞ்சளா கிட்ட கேட்குறாங்க உனக்கே ஒரு அநியாயம் நடந்திருக்குது இந்த வீட்டுக்கு வந்து என் பையனை இருந்து எதுக்காக கொல்ல பார்த்தேன் அப்படிங்கும்போது மஞ்சளா சொல்கிறாங்க சத்தியமாக அதை நான் பண்ண கிடையாது உண்மையிலேயே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா நம்ம ஹீரோனோடைய பையன் ஒரு பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருப்பான் அந்த பொம்மை கீழே விழுந்துருக்கும் அதை பிடிக்கலான்னு போகும்போது வலிக்கி விட்டு இருந்து கீழே விழுந்திருப்பான் அப்போ மஞ்சளாக காப்பாத்துறதுக்காக வந்து தான் அவங்களோட பவரை பயன்படுத்தி அந்த இடத்துல பறக்க விட்டுருந்திருந்திருப்பாங்க ஸோ இதை பார்க்கும்போது அந்த பேய் தான் ஹீரோயினோட பையனை கொல்ல பார்த்துச்சு அப்படின்ற மாதிரி ஆயிருக்கும் பட் உண்மையிலேயே மஞ்சளா ஹீரோனோட பையனை காப்பாற்ற தான் நினச்சிருந்திருப்பாங்க இப்போ மஞ்சளா பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிவெஞ்சை எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு போயிடறதா சொல்கிறாங்க இப்போது வீட்டுக்கு நம்ம ஹீரோனுடைய கணவர் வந்துட்டு நீ ஏதோ பார்த்த பார்த்துன்னு சொல்கிறல என்ன இருக்குது அப்படின்னு ஆச்சா போச்சான்னு கத்த அந்த இடத்துல மஞ்சளா மற்றும் அவங்க பையனோட ஆன்மா நம்ம ஹீரோனுடைய கணவருக்கும் தெரியுது அதை பார்த்து அவர் பயந்து போய் இந்த வீட்டில் நம்ம இருக்க வேணாம் இங்கேருந்து போயிடலாம் அப்படிங்கும்போது இங்கே பாரு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது எல்லாத்தையும் நான் ஹேண்டில் பண்ணிப்பேன் நீ பெங்களூருக்கு மறுபடியும் ட்ரைனிங் போகணுன்னு சொன்னலை நீ ட்ரைனிங்கு போ அந்த ட்ரைனிங் முடிச்சுட்டு வரும்போது இந்த வீடு நம்ம வீடாக இருக்கும் எல்லா பிரச்சனையும் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் தன்னோட கணவர்கிட்ட பேசி அமுச்சு வச்சிடறாங்க ஆனால் கணவருக்கு நம்ம ஹீரோனை இங்கே விட்டுட்டு போகிறதுக்கு மனசே இல்லைங்க ஆனால் அப்படி இப்படின்னு பேசி எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க கணவரை வெளியூர் காமிச்சு வச்சிடறாங்க இந்த டைமில் ரியா பார்த்திங்கன்னா ஹீரோனுக்கு ஃபோனை போட்டு உன் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான் அப்படின்னு சொல்ல என்னடி சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ஆமாம் நான் அவளை பார்க்குறதுக்கு அவள் வீட்டுக்கு போயிருந்தா பார்த்தா உனோட கணவரோட ஃபோட்டோ வச்சு அவள் பிளாக் மேஜிக்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா இன்னே எதுன்னு கேட்கும்போது நீ வந்து இந்த விஷயத்தை போட்டு கொடுத்தேன்னா உனக்கு எதிராகவும் இந்த மாதிரிலாம் நான் பயன்படுத்துவேன் அப்படின்ற மாதிரி சொன்னால் நான் பயந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா கதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா மஞ்சளாக்கிட்ட இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க இப்போ நிஷா பிளாக் மேஜிக்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் இல்லையா அது ஒர்க் அவுட் ஆகி நம்ம ஹீரோனுடைய கணவர் பார்த்திங்கன்னா நிஷா இருக்கக்கூடிய இடத்துக்கே வந்துட்டார் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸாக இருந்துகிட்டு இருக்காங்க டக்குன்னு பார்த்தா இது எல்லாமே நிஷாவோடைய கனவுங்க அப்போ தான் நிஷா புரிஞ்சுக்கிறாங்க இது வரைக்கும் இவங்க பண்ண பிளாக் மேஜிக் ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்ட்டு உடனே உங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அந்த கிட்ட காண்டாக்ட் பண்ணி பேசலாம்னு லேப்டாப் ஆன் பண்ணி அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் சீண்ட டம் டம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நான் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியா நான் சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் பண்ணுமா அப்படின்னு சொல்ல வீடியோ கால்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம நிஷா எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கும்போது ஏமா ஒரு ஆளுக்கு தானே காசு கொடுத்த இன்னொரு ஆளும் பின்னாடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு யார் காசு தருவா அப்படிங்கும் போது பின்னாடியா நான் மட்டும் தானே இருக்கிறேன் பின்னாடி வேற யாருமே இல்லையே அப்படிங்கும் போது பின்னாடி பாருமா அப்படின்னு சொல்ல திரும்பி பார்த்தா நிஷாக்கு பயங்கர சாக்குங்க அந்த இடத்துல நம்ம மஞ்சளா உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க சாமி இது பேய் அப்படின்ற மாதிரி சொல்ல பேயே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஆஃப் ஆகி எஸ் ஆயிடுவார் ஸோ இப்போ மஞ்சளா பார்த்தீங்கன்னா நம்ம நிஷாவை அட்டாக் பண்ணுது கல்யாணமான பையன் தெரிஞ்சே இந்த மாதிரிலாம் பண்ணுறியே உனக்கு வெக்கமா இல்லையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு சொல்ல இந்த ஹெட் சாமியாக சாமியார்னு ஒருத்தர் இருப்பான் இல்லையா அவன் தானே நம்ம மஞ்சுளாவை வந்து அந்த பாட்டிலுக்குள்ளே அடைச்சது ஸோ அந்த சாமியாருக்கு காண்டாக்ட் பண்ணி உன் வீட்டில் பிரச்சனைன்னு வீட்டுக்கு வரவை உன்னோட ஃபோட்டோ அமுச்சு வை அப்படின்னு சொல்ல உடனே நிஷா பார்த்தீங்கன்னா அவங்க ஃபோட்டோ அமுச்சு வச்சு இந்த மாதிரி என் வீட்டில் பிரச்சனைன்னு சொல்ல அந்த சாமியார் பார்த்திங்கன்னா ஃப்ளோட் பண்ணிக்கிட்டே நிஷா பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாருங்க இந்த சூழ்நிலையில் மஞ்சுளாவோட ஆன்மா பார்த்தீங்கன்னா இந்த சாமியாரை அட்டாக் பண்ணுது இந்த சாமியார் பார்த்தீங்கன்னா பயந்து வீட்டை விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுறாரு மஞ்சுளாவோடைய ஆத்மா துரத்திக்கிட்டே வந்துகிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே கரண்ட் கம்பியை பயன்படுத்தி இந்த சாமியாரை கொடூரமான முறையில் சாவடிச்சிருக்கு வந்துடுதுங்க அப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து நம்ம மஞ்சளாவோட ஹிஸ்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மஞ்சளாவோடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் மஞ்சளாவோ அவங்க பையனும் இந்த வீட்டில் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க இந்த வீட்டை வந்து அவங்க அப்பா தான் கொடுத்தாரு ஆனால் இந்த ராகேஷ் சூதாட்டத்தில் எல்லாத்தையும் அளந்துட்டு இந்த வீட்டையும் வந்து ஜப்தி பண்ணனும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அதையும் பண்ணி வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த ராகேஷையும் ராகேஷோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க ஒரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா மாடியில் இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டான் மஞ்சளாக தான் கூன்னு இப்போ இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நல்லா குடிச்சிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்புறான் பின்னாடி ராகேஷ் பார்த்தீங்கன்னா வேற ஒரு காரில் கிளம்பிடுறான் இப்போ ரோட்டில் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கிறத ராகேஷ் பார்க்குறான் இந்த பொண்ணுக்கு தானே ராகேஷ் வீட்டை வித்தான் இவளை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் இப்போ ரோட்டில் இருக்கா எதாவது ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேடம் இந்த பக்கம் அப்படிங்கம்போது கேபுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோன் சொல்கிறாங்க நான் அவங்க வீட்டு வழியாக தான் போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்ல சீரின்னு கேட்டுட்டு நம்ம ஹீரோன் காரில் பின்னாடி உட்காந்துக்கிறாங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது கார் கண்ணாடி கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய முகத்துக்கு பதிலாக மஞ்சளாவோடைய முகம் தெரியுது இவன் பயங்கரமாக ஷாக் ஆகிறான் இந்த ஒரு சூழ்நிலையில் அவனோட காரை தாறுமாராக ஓட்ட வச்சு ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அந்த காரையும் பிளாஸ்ட் பண்ண வச்சு அந்த காருக்குள்ளே உடல் கருகி பார்த்தீங்கன்னா இந்த ராகேஷோடைய ஃப்ரெண்டு இறந்து போயிடுறான் அந்த கிரைம் சீனுக்கு பார்த்தீங்கன்னா ராகேஷ் வந்து பார்த்துட்டு இதுக்கு தான் குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறது கவர்மெண்ட் சொல்கிறத எவன் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராகேஷே குடிச்சிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கான் அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ராகேஷ் தான் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ராகேஷ்க்கு மெசேஜ் போட ராகேஷும் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஃபுல்லோட் பண்ணிக்கிட்டு தானே இருப்பான் உடனே ஹீரோனை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது அந்த வீட்டில் இருக்கிறது நம்ம ஹீரோயின் கிடையாது மஞ்சுளா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சுளாவோடைய ஆத்மா பார்த்தீங்கன்னா சங்கரை டார்கெட் பண்ண ஆரம்பிக்குது சங்கர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓடிடுறான் அப்படி தப்பிச்சு ஓடும்போது ஆப்போசிட்டில் அங்கிள் ஆண்டி வராங்க என்னப்பா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி திராக்கி சொல்ல எப்படி நீ எல்லாம் நல்லா இருக்க ஒரு பொண்ணையும் பையனையும் கொலை பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கார் எடுத்துட்டு ராகேஷோட வீட்டுக்கே வந்துடுறான் உன் அங்கே வச்சே போட்டு இருப்பேன் ஆனால் உன்னை இங்கே கூட்டி வந்ததுக்கான காரணம் அது அவங்க வாழ போற வீடு அதனால நான் உன்னை ஓட விட்டு இங்கே கொள்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டில் வச்சு இந்த ராகேஷோட கதையை மஞ்சளாவோட ஆத்மா முடிச்சிடுதுங்க ஸோ மஞ்சளா தன்னோட ரிவஞ்சை தீர்த்துட்டு இனிமேல் இது உன் வீடு இந்த வீட்டில் உன் குடும்பத்தோட நீ சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சளாவும் மஞ்சளாவோடைய பையனோட ஆத்மாவும் அங்கேருந்து மறைஞ்சு போயிருதுங்க அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியாக ரொம்ப சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க ஹித்தோட இந்த படம் முடியுதுங்க மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மாதிரி வேற ஒரு நல்லபடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சேர்ஸ்